Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 5 Coordinate Geometry. In the lesson, we will see the formulas. First, midpoint formula. We will see the midpoint. X1 plus x2 by 2, y1 plus y2 by 2. If we use pannuona, perpendicular bisector, we will see bisector na, midpoint. That is the area of triangle ABC, 3 point kuduthirundanga appadina nama 1 by 2 front la eluditte x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 eluduvom and indha maadhiri dhaan nama eluduvom point la vande substitute panni nama eluditte indha formula eluthave mattum direct ah nama vande substitute pannuvom correct ingla but oru sila school la indha formula eludhu solirukanga 1 by 2 into x1 into y2 dhaan pannuvom adha eduthu eludhirupanga x2 into y3 x3 into y1 minus reverse x2 into y1 plus x3 into y2 plus x1 into y3 square units kandipa eludanum adutha the area of quadrilateral area of triangle ku nama enna pannumo adhe dhaan seiyaporum extra x4 y4 mattum nama include panipom x1 y1 last la eludite eppum pole nama solve pannum seringla indha rendu formula therinju vechukonga but nama indha method dhaan vandu eppume seivom next topic pathina area of triangle vandu collinear kuduthita enna pananum area of triangle vandu collinear appadina of triangle value enna zero nu artham so idha vachi neriya sums irukum collinear kudunon values vandu kandupidikka solvanga adhe dhaan unga quadrilateral ku அடுத்தது ஸ்லோப் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது எப்படி இப்போ டீட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 டிகிரி 30 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம் எம் இஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா டேனில் அந்த 45 டிகிரியோட வேல்யூ என்னவோ அதுதான் ஸ்லோப்பாக எடுத்துப்போம் இல்லை 30 டிகிரியோட வேல்யூ என்னவோ அதான் ஸ்லோப்பாக எடுத்துப்போம் ஒரு வேளை ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப்போட வேல்யூ என்னவாக இருக்கும் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அடுத்தது ஸ்லோப் ஆஃப் அ வெர்டிக்கல் லைன் இஸ் அன்டிஃபைன் இது வந்து ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன் சென்டம் எய்ம் பண்ணுறவங்க நான் சொல்கிறேன் இந்த ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸ்லோப் ஆஃப் வெர்டிக்கல் லைன் இஸ் அன்டிஃபைன்டு அடுத்தது பேஜ் நம்பர் 213 வேல்யூஸ் ஆஃப் ஸ்லோப்னு ஒரு டேப்லோ காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பேரலல் லைன் பேரலல் லைனோட ஸ்லோப் எப்போவுமே எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ எம் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ எம் ஒன் வந்து ஒரு லைனோடது எம் டூ வந்து இன்னொரு லைனோடது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு லைனும் பேரலல்னு சொல்லலாம் அண்ட் எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ வச்சுட்டு நமக்கு எப்படிலாம் கேட்பாங்கன்னா ரெண்டு லைன் கொடுத்துட்டு இது பேரலெல்லாம் இல்லையா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ வந்து தெரியாத வேல்யூ கொடுத்துட்டு அதை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பர்பெண்டிகுலர் இருக்கும் ரெண்டு லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா எம் ஒன் இன்ட்டு எம் டூ நம்ம செய்யும் போது ஆன்சர் மைனஸ் ஒன் வரணும் வந்துச்சுன்னா அது பர்பெண்டிகுலர் லைன்னு அர்த்தம் வரலன்னா பர்பெண்டிகுலர் லைன் இல்லைன்னு அர்த்தம் அடுத்தது ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்ஸ்னால் ஒய்யோட வேல்யூ வந்து பி அடுத்து பேரலல் டு ஒய் ஆக்சஸ்னால் எக்ஸோட வேல்யூ வந்து சின்னு எடுத்துக்கணும் இதை வச்சு நமக்கு ஒரு டூ மார்க் இருக்குது எக்ஸசைஸ்லேயும் இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம்பிள்லேயும் இருக்கும் அடுத்தது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஸ்லோப் இன்டர்செப்ட் அப்படின்னாலே எம்மும் வரும் சியும் வரும் இன்டர்செப்ட்ன்றது ஒய் இன்டர்செப்ட் தான் சொல்லுது ஸோ ஒய் இன்டர்செப்ட் தான் சொல்லுது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் சி எம்ன்றது ஸ்லோப் சின்றது ஒய் இன்டர்செப்ட் அடுத்தது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்தா ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அடுத்தது டூ பாயிண்ட் ஃபார்ம் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் என்னென்னா எந்த ஃபார்மில் எந்த க்வெஸ்சனுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கவனமாக க்வெஸ்சனை படித்தவனாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்களா இல்லை ரெண்டுமே பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுத்துருக்காங்களா சரிங்களா இதுக்கப்புறம் ஃபார்ம் சரிங்களா ஏபி இன்டர்செப்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஃபார்மேட் தான் இருக்குது அதுலேயுமே நம்ம கவனமாக பார்த்துட்டோன்னா இப்போ பாயிண்ட் வச்சு ரெண்டு பாயிண்ட் வச்சா என்ன ஃபார்மில் ஒரு ஸ்லோப் ஒரு பாயிண்ட் வச்சா என்ன ஃபார்மில் இன்டர்செப்ட் கொடுத்தா என்னது இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும் அடுத்தது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை வச்சு நமக்கு லாஸ்ட் எக்ஸசைஸில் க்வெஸ்சன்ஸ் வரும் எப்படின்னா ஃபைண்ட் த லைன் பேரலல் டு த லைன்
AXBY plus C அங்கே வந்து வேறு ஏதாவது ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா AXBY எப்படியே வந்துடும், சியோட இடத்துல மட்டும் கே வேல்யூ, கேன்றது என்னது, எனி இன்டீஜர், சரிங்களா. இப்போ இந்த கே வேல்யூ அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா குவெஸ்டின்லேயே ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, அதை நம்ம XY-ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து கே வேல்யூ தெரியும், லாஸ்ட் லைனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பர்பெண்டிகுலர், பர்பெண்டிகுலர் டு த லைன் AXBY பிளஸ் ஈக்குவல் டு ஜீரோனா வையோட கோஎஃபிஷியன் எக்ஸுக்கு வரும், எக்ஸோட கோஎஃபிஷியன் வந்து ஒய்க்கு வந்துடும், அண்ட் ப்ளஸ் இருந்தால் மைனஸ், அப்போ மைனஸ் இருந்தால் ப்ளஸ், அண்ட் சியோட வேல்யூ கேன்னு மாறிடும். சேம் நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கேயோட வேல்யூ கிடச்சிடும், லாஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இல்லாமல் குவெஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா, இல்லை இன்டர்செப்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கணுமா, இல்லை டூ பாயிண்ட்ல ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா, பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன பண்ணுறது, இது எல்லாமே வந்து குவெஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்னொரு வீடியோவில் நான் வந்து குவெஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட் எல்லாம் சொல்லித்தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் நம்ம வீடியோஸுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.